கடவுளே நேரில் வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டால் நம்ம கேட்குற ஒரே விஷயம் பிரியாணி மட்டும்தாங்க. நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதை விட்டால் ஃபிஷ் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி தான் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 20, ஒரு 50, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ஒரு 100. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, 125 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இங்கே இருக்குது. என்னது, 125 டைப்ஸ் ஆஃப் பிரியாணியா? ஆமாங்க, 125 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் சென்னை வாசிங் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனியில் இருக்க அல்வாயுத பிரியாணி ரெஸ்டாரண்ட் தாங்க. இவங்க தான் சென்னையிலே, ஏ நம்ம தமிழ்நாட்டிலே 125 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் காத்திருக்கு, நம்ம உள்ள போய் பார்ப்போம். கண்ட்ரிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரியாணி ஃபேமஸாக இருக்குங்க. இப்போ துபாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ட்ரெடிஷனலில் பிரியாணி இருக்கும். நம்ம இதுக்காக துபாய் போயெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க ஃபேமஸான பிரியாணியும் ஃப்ளேவர் அண்ட் ட்ரெடிஷன் மாறாமல் அதே மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே இருக்க ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் பிரியாணி லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச சொர்க்கம்னா நான் இதை சொல்வேன். மெனு கார்டு கேட்டால் ஏதோ மினி டிக்ஷனரி மாதிரி ரெண்டு எடுத்துகிட்டு வந்து தராங்க, என்னன்னு பார்ப்போம். ஓ, பிரியாணிக்குன்னே ஒரு தனி மெனு கார்டு வச்சுருக்காங்கங்க. நாட்டுக்கோழி தம் பிரியாணி, டர்க்கி ஸ்பெஷல் பிரியாணி, ஆரஞ்சு பிரியாணி, மில்க் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணின்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. அண்ட் இங்கே பிரியாணி மட்டும் இல்லை, மற்ற எல்லா டிஷ்ஷஸ்க்கும் இன்னொரு மெனு கார்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா சிக்கன் லாலிபாப்பில் இருந்து மாக்டைல்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் வரும் எல்லா டிஷ்ஷஸும் இந்த மெனு கார்டில் இருக்குது. 125 டைப்ஸ் ஆஃப் பிரியாணின்னு சொன்ன உடனே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எதை ஆர்டர் பண்ணுறதுனே தெரிலங்க, ஒரு லிஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபுல் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் ஃபுல் மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே ஃபுல் மட்டன் பிரியாணி கிடைக்குதுங்க. அதுதான் இங்கே ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இதை ட்ரை பண்ணுறதுக்காகவே நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மந்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழி தோண்டி அதில் நெருப்பு வச்சு அதில் மட்டன்லாம் போட்டு அது மேலே ஒரு மூடி போட்டு தம் போட்டு சூப்பராக சமைச்சு எடுப்பாங்க. நாங்களும் என் மந்தி இருக்குது அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தோம். ஆனால் இந்த காலத்தில் எங்கடா அப்படிலாம் சமைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் போய் பார்த்தா அந்த காலத்தில் எப்படி ட்ரெடிஷன் மாறாமல் சமைச்சாங்களோ அதே மாதிரி இங்கே சமைக்கிறாங்கங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ்லாம் பார்ப்போம், ஒன்று நல்லா இருக்குன்னு வாங்க இல்லை ஹாட்டஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாயுதமில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தாங்க, எங்களால் எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டு முடிக்கவே முடியல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இருக்குது, எதையுமே நாங்கள் இன்னும் டேஸ்ட்டே பண்ணல, நாங்களும் 2 மாதமாக வரோம், இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேஸ்ட் பண்ணி முடிக்கவே முடியல. நீங்கள் வேணால் ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்க, நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ அல்லாயுதம் பற்றி உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இல்லை, நான் ஜஸ்ட் வாக்கிங்காக தான் வந்திருந்தேன். இங்கே ஒரு அண்ணா நகருக்கு ஒரு விஷயமாக வந்திருந்தேன். ஸோ வாக்கிங் வரும்போது பார்த்தேன் அண்ணா நகர் இதம். ஸோ மற்ற ரெஸ்டாரண்ட்க்கும் இந்த ரெஸ்டாரண்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு 3 or 4 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது இங்கே 125ன்றது பெரிய விஷயமாக இருக்குது, நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் இங்கே கேள்விப்படுறேன். 125 ஒரே நாளில் என்னால் டெஸ்ட் பண்ண முடியும், பட் ரெகுலராக வர ட்ரை பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு டைப்பை ட்ரை பண்ணி ஏதாச்சும் அந்த எல்லா டைப் ஆஃப் பிரியாணியும் முடிச்சிடணும். ஓகே சார். ஸோ வந்து என்ன சார் ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு இங்கே என்ன டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இல்லை, நான் இங்கே சென்னை டைப் பிரியாணி சொல்லியிருந்தாங்க, ஸோ அதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகே, டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது, இந்த குவான்டிட்டியும் அதிகமாகவே இருந்தது, என்னால் சாப்பிட முடியல நான் வச்சுட்டு நான். பட் டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நான் நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன், சென்னை டைப் பிரியாணி இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐம். தேங்க்யூ சார். ஸோ அல்ஹாயுதம் ரெஸ்டாரண்ட் பற்றி உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடணும் ஒரு அஜ்ஜு. ஸோ அவன் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இந்த சைடாக போகும்போது பார்த்தோம், சரி வில் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம், பட் ஆசம் நல்லா இருந்துச்சு. சரி, இங்கே 120 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மட்டன் மட்டும்தான் ட்ரை பண்ணிங்களா இல்லை வேறு எதுவும் ட்ரை பண்ணீங்களா? அதான் சொன்னேன், எனக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடணுந்தான் எனக்கு ஒரு அஜ்ஜு. ஸோ வந்து காலையிலேருந்தே அதை தான் தேடிட்டு இருந்தேன் ஸ்விக்கியில், என்ன பண்ணலாம் என்ன ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த வேலை வரும்போது ஸோ வில் ஹேவ் இட் மட்டன் நல்லா இருந்துச்சு.
ஹலோ சார், சொல்லுங்கள் சார், அல்ஹாயிதம் ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். அல்ஹாயிதம் ரெஸ்டாரண்ட்டை வந்து இட் இஸ் ஓ டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை. இதில் வந்து இது ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குன்றதை விட இது ஒரு ஆம்பியன்ஸ், வெல் ஆம்பியன்ஸ்ட் அண்ட் நல்ல ஒரு பலவிதமான மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் மல்டி குசின் அப்படின்னும் போது எங்கக்கிட்ட இருக்கிறது வெரி பெஸ்ட் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் அண்ட் வி ஹாவ் த பெஸ்ட் ஷெஃப்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி இந்தியா அண்ட் அப்ராட். ஓகே சார், ஸோ இங்கே வந்து 125 டைப்ஸ் ஆஃப் பிரியாணின்னு சொன்னாங்களே, அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த 125 டைப்ஸ் ஆஃப் பிரியாணின்றது ஆக்சுவலாக இங்கே இருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல ரீஜன் இருக்குது, பல ரீஜனும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு ஒரு டைப் ஆஃப் பிரியாணிஸ் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி வேர்ல்டு வைடாகவே நிறைய பிரியாணிகள் இருக்குது. இது எல்லாம் கொண்டு வந்து ஒரே இடத்துல சேர்க்கணும் அப்படின்றதான் எங்களுடைய பாஸினுடைய ஐடியா. ஸோ அதை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டு, இதில் 125 பிரியாணிஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எல்லா கண்ட்ரியில் இருக்க அத்தனை பிரியாணியும் ஒரே இடத்துல ட்ரை பண்ணும் அப்படின்னா நம்ம இங்கே தான் வரணும். சொல்லுங்கள் சார், மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரியாணி எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். இதில் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா இந்த மந்தி பிரியாணின்றது எங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. இது மந்தி அப்படின்றது குழிங்க. இந்த குழி பிரியாணி அப்படின்றது இங்கே இன்றைக்கும் சென்னையில் பல இடங்களில் கிடைக்கிது, பட் அது ஒரிஜினலாக அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் குக் பண்ணுறது கிடையாது. நாங்கள் மட்டும்தான் அங்கே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் குக் பண்ணி கொடுக்குறோம். இது அண்ட் ஃபுல் கோட் பிரியாணி. ஃபுல் கோட் வந்து அது ஃபுல் கோட்டை அப்படியே நாங்கள் குழியில் இறக்கி அது செஞ்சு தரோம். அப்புறம் ஹூசி பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று, இது வந்து துருக்கி, பேஸ்ட் ஆன் துருக்கி, பட் ஈரானில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வி ஹவ் நாங்கள் சொல்லிட்டு போனோம்னா அந்த 125 பிரியாணிஸும் உங்களுக்கு சொன்னோம். அதில் இன்னொன்று பெஸ்ட் என்ன கேட்டால் கருவாட்டு பிரியாணி. உங்களுக்கு இது எங்கேயுமே கிடைக்காது கருவாட்டு பிரியாணி, எங்கள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் கருவாட்டு பிரியாணி. சொல்லுங்கள். ஸோ கேட்கவே எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே பாரம்பரியமான முறையில் ரொம்ப அழகாக இவங்க வந்து குக் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. சரி, ஓகே சார், ரொம்ப இது எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பிரியாணிக்குனே ஒரு தனி மெனு கார்டு இருக்குது, அதில் வந்து நிறைய அது பிரியாணிக்குன்னே தனி மெனு கார்டு அப்படின்லாம் நீங்கள் எப்படி சார் டிசைன் பண்ணீங்க? தனி மெனு கார்டு டிசைன் பண்ணுறதுன்றது இல்லை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டுடைய பிரியாணி, இப்போ எங்கள் பிரியாணி இந்த மெனுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அது எந்த ஸ்டைலில் எத்தனை நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த பிரியாணி கிடைக்கும். ஏன்னா வந்து மற்ற இடங்களில் மாதிரி ஒரே ஒரு ரைஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுங்க. இப்போ மட்டன் பிரியாணின்னு கேட்டாங்கன்னா குக்டு மட்டன் எடுத்து போட்டு அந்த ஒரு பிளைன் ரைஸை போட்டு கொடுப்பாங்க. சிக்கன் பிரியாணின்னா குக்குடு சிக்கன், இது மட்டும்தான் வரும். பட் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரியாணியுமே தனித்தனி ஸ்டைலில் தனித்தனியாக தம் பண்ணுறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளோ டைமில் அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்றது எங்கள் மெனு கார்ட்லேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பைசி அதோடைய ஸ்பைசி லெவலையும் அதுலேயும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஸோ இங்கே 399 ருபீஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான பஃபெட் போயிட்டுருக்கு சொல்கிறாங்களே சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். கரெக்ட், எல்லா இடங்கள்லையுமே வந்து 399-400 பஃபேஸ் கொடுக்குறாங்க. பட் கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இருக்கும் அல்லது ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ஃப்யூஷனாக ஃபஸ்ட்டு 5 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் வெஜிடபிள் பிரியாணி. இந்த 3 சிக்கன் பிரியாணி 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் மட்டன் பிரியாணி இந்த பிரியாணி 5 பிரியாணியோடு சேர்த்து ரொட்டி, நான், கிரேவிஸ், 2-3 விதமான ஸ்டார்டர்ஸ், நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் அண்ட் வெஜ் ஸ்டார்டர்ஸ், சூப்ஸ், சலாட்ஸ், இந்த மாதிரி ஒரு 23 ஐட்டம்ஸ். இட் த ஸ்ப்ரெட் வில் பி வெரி லார்ஜ். இது இல்லாமல் டெசர்ட்ஸ், ஒரு 5 டெசர்ட்ஸு, இதெல்லாம் கொடுத்து ஒரு கம்பேக்டாக ஒரு 399 ருபீஸுக்கு உங்கள் அல்ஹாய் தமிழ் மட்டும்தான் இருக்குது பஃபே. இது ஒரு டிஃப்ரெண்ட் திங் இன் சென்னை பஃபேஸில். ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு, 25 டிஷஸ் பிளஸ் 5 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி வருது. ஸோ பஃபெட் 399 ருபீஸ்க்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் இன்டர்வியூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அல்ஹாயிதம் ரெஸ்டாரண்ட் வந்தோம், பிரியாணி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் 399 ருபீஸ்க்கு இங்கே ஒரு சூப்பரான பஃபெட் போயிட்டு இருக்கு, அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஃபுல் காட் லெக் பீஸ் பிரியாணி கிடைக்குது, அண்ட் மந்தியும் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இங்கே சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே 125 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இங்கே மட்டும்தாங்க கிடைக்குது. அண்ட் 365 டேஸ் 365 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இங்கே மட்டும்தான் கிடைக்கும்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸுங்க இது. இதே மாதிரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டோ பியூட்டி பார்லரோ இல்லை ஜிம்மோ ஏதோ ஒன்று நல்லா இருந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் அடுத்து கவர் பண்ண போகிறது உங்கள் கடையாக தான் இருக்கும். அண்டர் தென் திஸ் இஸ் சோஃபி சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை. பெஸ்ட் திங்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.